Question number 7 is alpha, beta, gamma are the roots of the polynomial equation. Or general equation kuduthirukanga. That is what? Ax cube plus bx square plus cx plus d equal to 0. Roots are what? Roots are alpha, comma, beta, gamma. கொடுத்துட்டு சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா பை பீட்டா காமா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வேன் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஓகே, க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா பை பீட்டா காமா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ஸ். ஓகே, ரைட். ஸோ ஃபஸ்ட் இதோட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் என்னது அப்படின்னு சொன்னால், சம்மேஷனாக சம் பண்ணணும். எதெல்லாம் இந்த மாடலில் இதை வச்சு என்னெல்லாம் இந்த த்ரீ ரூட்ஸ் வச்சு எப்படியெல்லாம் பண்ண முடியும்னு பார்த்தா, ஆல்ஃபா பை பீட்டா காமா எழுதலாமா, ப்ளஸ் சம் பண்ணால் இதே மாடலில் வேறு எந்த மாதிரி எழுத முடியுமோ அதெல்லாம் எழுதி சம் பண்ணணும்னு அர்த்தம். ஆல்ஃபா யூஸ் பண்ண மாதிரி அடுத்தது பீட்டா பை பீட்டாவை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே எதை யூஸ் பண்ணணும், பீட்டாவை தவிர மீதி இருக்கிறது ஆல்ஃபா காமா ப்ளஸ் அடுத்தது காமா. காமாவை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இங்கே என்ன பண்ணணும், மீதி ஆல்ஃபா பீட்டா. ஸோ இந்த மாடலில் இருக்கிறதெல்லாம் எழுதி சம் பண்ணணும் இதோட மீனிங். ஸோ இதோட வேல்யூவை ஃபைன் பண்ணுங்கிறத கொஸ்டின். ஸோ இதோட வேல்யூ ஃபைன் பண்ணி எல்சிஎம் எடுக்கணுமா, எல்சிஎம் வாட் ஆல்ஃபா பீட்டா காமா, இதோட எல்சிஎம் இஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. பீட்டா காமா இருக்குது ஆல்ஃபா, ஆல்ஃபா இன்ட் ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல் பீட்டா இல்லை அதனால் ஆல்ஃபா காமா இருக்கு மாதிரி பீட்டா, பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர். சிமிலர்லி இங்கே காமா ஸ்கொயர் வரும். ஓகே, ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். பட் இதோட வேல்யூ தெரியாது, அதுக்காக தான் நம்ம ஃபார்முலா. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண சம்ஸில் நம்ம போட்டோம், அதே மாதிரி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயரோட ஃபார்முலா போட போகிறோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ டைம் ஆஃப் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சி. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ டைம் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஹோல் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா காமா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் முக்கியமான விஷயம், இதோட வேல்யூவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ல கேட்குறாங்க. அப்போ என்ன சார் பண்ணணும்னா, இதோட மீனிங் சம் ஒன் அதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா சம் ஒன்னோட வேல்யூ பை ஃபார்முலா கோஎஃபிஷியன் வச்சு எப்படி எழுதுவோம், மைனஸ் பி பை ஏ. இங்கேயும் அதே தான், ஏன்னா நம்மளுக்கு தான் தெரியாது ஏபிசிடி அன்னோன், ஏன்னா அது ஜென்ரல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்லி மைனஸ் பி பை ஏ. நெக்ஸ்ட்டு சம் டூ, வாட் இஸ் சம் டூ வேல்யூ, சம் டூனா இங்கே இருக்குது. ஸோ இதோட வேல்யூ வேணும்னா, அதாவது ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா வந்து சி பை ஏ, சம் டூ ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு சம் த்ரீ ஃபார்முலா, தட் இஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஃபார்முலா இஸ் வாட், மைனஸ் டி பை ஏ. இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓ யூஸ்ல ஆன்சர் கிடச்சிரும். தட்ஸ் ஆல். ஸோ திஸ் வேல்யூ இஸ் வாட், மைனஸ் பி பை ஏ த ஹோல் ஸ்கொயர், மைனஸ் பி பை ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ டைம் ஆஃப் திஸ் வேல்யூ இஸ் வாட் சி பை ஏ ஹோல் டிவைடட் பை திஸ் வேல்யூ, தட் இஸ் மைனஸ் டி பை ஏ, மைனஸ் டி பை ஏ. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் வி வில் கெட் ஆன்சர். ஓகே, ஸோ நீங்கள் கீழே ஸ்டெப் ஸ்டெப்பாக எழுதுறீங்க, எனக்கு ஸ்பேஸ் இல்லாதங்காட்டி நான் இந்த சைடில் எழுதுகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் listen, so minus b square is b square by a square minus 2c by a by minus d by a. next முதல்ல இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் எடுத்தால் பார்த்தீங்கன்னா கீழே ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்னால் இங்கே பி ஸ்கொயர் மைனஸ் இங்கே டூ ஏசி டிவைடட் பை மைனஸ் டி பை ஏ ஸ்கொயர் ஏ. இங்கே ஏ ஸ்கொயர் இங்கே ஏவே கேன்சல் ஆயிடும். இது பார்த்திங்கன்னு சொன்னால் டிவைடில் இருக்கிறது இன்டூவில் போட்டிங்கன்னா ஏ பை டின்னு மாறும். தேர்ஃபோர் நெக்ஸ்ட் ஸ்டெப் மைனஸ் பி ஸ்கொயர், சாரி பி ஸ்கொயர்
minus 2ac by a இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டூவில் போடும்போது ஏ பை மைனஸ் டியாக இருக்கும். ஸோ இன்டூ ஏ கேன்சல் ஆனாடி ஒன் பை மைனஸ் டியாக இருக்கும். எஸ் இந்த மைனஸ் மட்டும் நியூமரேட்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஃபைனல் ஸ்டெப்பில் ஆன்சர் எழுதிடலாம். தட் இஸ் மைனஸ் இங்கே வந்து இது மைனஸ் ஆயிரும் இது ப்ளஸ் ஆயிரும். தட் இஸ் 2ac மைனஸ் பி ஸ்கொயர்டு பை ஏடி. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இது நீங்கள் கீழே ஸ்டெப் ஸ்டெப்பாக எழுதிட்டு வரணும். எனக்கு ஸ்பேஸ் இல்லாதாங்க இந்த மாதிரி எழுதியிருக்கு. ஸோ செவன்த்து சம்முடைய சொல்யூஷன் அவங்க என்ன கேட்டிருக்காங்க சொன்னால் இதோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஏசி பிடி எல்லாமே கோஎஃபிஷியன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் நம்ம சொல்லிட்டோம். ஸோ அவ்வளோதான் செவன்த்து சம்முடைய சொல்யூஷன்.